Hi, hello friends. Welcome to Encore Photoshop. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா InDesignல what is master page and facing pages தான் பார்க்க போறோம். இப்ப facing InDesignோட பேஜ்க்கு வந்தாச்சு. இதல வந்து facing pages ஆஃப் பண்ணிட்டு இப்ப முதல்ல செஞ்சு காமிக்கறேன் உங்களுக்கு. facing page ஆஃப் பண்ணிட்டு கிரியேட் பண்ணுங்க. கிரியேட் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா இப்போ வந்து நியூ லேயரில் கொடுங்க. நியூ லேயர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் சிங்கிள் பேஜஸாக தான் ஓப்பன் ஆகும். பாருங்க, இப்போ வந்துட்டு நீங்கள் புதுசாக திரும்பி ஓப்பன் பண்ண தேவையில்லை. ஃபைலில் போயிட்டு டாக்குமெண்ட் செட்டப்புன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். பேஜஸில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னா இப்போ ஃபேஸிங் பேஜஸ் ஆன் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. இப்போ நியூ லேயர் கொடுத்தீங்கன்னா ஒரு புக்கு மாதிரி ரைட் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து உங்களுக்கு பேஜஸ் க்ரியேட் ஆகும். அதுதான் ஃபேஸிங் பேஜஸ்ஸு. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வாட் இஸ் மாஸ்டர் பேஜ்ன்றது தான். மாஸ்டர் பேஜஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறதுனா ஒரு புக்கு பூரா நீங்கள் ஒரு சிங்கிள் டிசைன் மட்டும் வரணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு பேஜ்லேயும் போயிட்டு அந்த சிங்கிள் டிசைனை ட்ரா பண்ணிகிட்ருக்க முடியாது இல்லைங்களா. அதுக்கு தான் ஒரு சிங்கிள் பேஜஸில் மட்டும் இங்கே வரைஞ்சிங்கன்னா அது எல்லா பேஜுக்கும் அப்ளை ஆகிடும். இப்போ ஏ மாஸ்டர் பேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோவில் காமிக்கிற மாதிரி கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டால் அந்த பேஜ் ஓப்பன் ஆகிடும். ஏ மாஸ்டர் பேஜு அதுக்கு முன்னாடி எனக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்கோர் ஃபோட்டோஷாப்க்கு. இப்போ ஏ மாஸ்டர் பேஜை கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸ் வரைஞ்சிக்கிறேன். அதுக்கு ஒரு கலர் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா அப்படி வச்சு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏ மாஸ்டர் பி மாஸ்டர்னு ஓப்பன் ஆகும். நீங்கள் பேஜை கிளிக் பண்ணிவிட்டு நியூ லேயர் கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த நீங்கள் கொடுத்த டிசைன் வந்து எல்லா பேஜஸ்க்கும் அப்ளை ஆகும். மாஸ்டர் பேஜஸ் வச்சு கிளிக் பண்ணாதீங்க. இதை பாருங்கள், கிளிக் பண்ண எல்லா பேஜஸ்லேயும் அப்ளை ஆகுது அந்த டிசைனு. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் மாஸ்டர் பேஜஸ் ஆப்ஷனு. அடுத்தது உங்களுக்கு குறிப்பிட்ட பேஜில் மட்டும் ஓப்பன் ஆகணும்னா இப்போ ஃபேஸிங் பேஜ் வந்து ஆஃபில் இருக்குது. நம்ம ஃபேஸிங் பேஜை ஆன் பண்ணிவிட்டு திரும்பி உங்களை பார்க்குறேன். திரும்பி ஃபைலில் போயிட்டு ஃபேஸிங் பேஜை ஆன் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடு வேணுமா லெஃப்ட் ஹேண்ட் சைடு வேணுமா டிசைன்ன்றதை அந்த மாஸ்டர் பேஜஸில் கிளிக் பண்ணிவிட்டு வீடியோவில் காமிக்கிற மாதிரி. இப்போ வந்து நான் ரைட் ஹேண்ட் சைடு சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு டிசைன் வரைகிறேன். அதே மாதிரி ஒரு பாக்ஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த பேஜை கிளிக் பண்ணிக்கிட்டு நியூ லேயர் கொடுத்தீங்கன்னா இதை பாருங்கள், நம்ம க்ரியேட் பண்ண லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு மட்டும் அந்த டிசைன் க்ரியேட் ஆகுது. ஸோ இதுதாங்க ஃப்ரெண்ட்ஸ் மாஸ்டர் பேஜஸ். மாஸ்டர் பேஜஸை யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஒரு புக்கு பூரா ஒரு பேஜஸ் பூரா நமக்கு வேணுங்கிற டிசைன்ஸை சிங்கிள் டைம்லேயே நம்ம வர வைக்கிறது தான் மாஸ்டர் பேஜஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்கோர் ஃபோட்டோஷாப்க்கு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் டவுட்ஸை கிளியர் பண்ணுறேன். உங்கள் டவுட்ஸ்க்கு தகுந்த மாதிரியும் வீடியோஸ் க்ரியேட் பண்ணி போடுறேன். ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்கோர் ஃபோட்டோஷாப்க்கு. உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து கொடுங்க. அப்போ தான் நல்ல நிறைய வீடியோஸ் உங்களுக்காக க்ரியேட் பண்ண முடியும். தேங்க்யூ.